சேலம் இரும்பாலை அருகே ராசிநகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனின் நண்பரும் கனிம வளத்துறையின் உதவி இயக்குநருமான ஜெயபால் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ சேலத்தில் நடைபெறக்கூடிய சோதனையின் விவரங்கள் என்ன, என்ன தொடர்பு இருக்கிறது, எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவருடைய வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 57 இடங்களில் வந்து இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 57 இடங்களில் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இதனிடையே வந்து சேலம் இரும்பாலை அருகே இருக்கக்கூடிய ராசிநகர் பகுதியில் ஒரு வீட்டிலும் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது வந்து தற்போது கரூரில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறையின் உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய ஜெயபால் என்பவருடைய வீட்டில்தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இவர் ஏற்கனவே வந்து அதாவது கே பி அன்பழகன் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வந்து கனிமவளத்துறையில் வந்து பணிபுரிந்ததாகவும், அப்பொழுது முன்னாள் அமைச்சருக்கு மிக நெருக்கமாகவும் அவருக்கு பல்வேறு உதவிகளை செய்ததாகவும் வந்து கூறப்படுகின்றது. இதன் காரணமாக தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து சேலம் இரும்பாலை அருகே இருக்கக்கூடிய இந்த ராசிநகர் பகுதியில் இருக்கும் கனிமவளத்துறை உதவி இயக்குநர் ஜெயபால் அவருடைய வீட்டில் வந்து காலை முதலே வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஎஸ்பி கிருஷ்ணராஜ் தலைமையிலான 7 பேர் வந்து தற்பொழுது உள்ளே சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே வீட்டுக்குள் இருந்தவர்கள் யாரும் வெளியே வர அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல் வெளியிலிருந்தும் யாரும் வீட்டுக்குள் செல்லாதவாறு இந்த சோதனையானது வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 57 இடங்களில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனையானது சேலத்திலும் இந்த இரும்பாலை எதிரே இருக்கக்கூடிய இந்த ராசிநகர் பகுதியில் இந்த சோதனை நடைபெறுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி கோகுல், இப்போ இந்த இவருக்கு சொந்தமான, ஜெயபாலுக்கு சொந்தமான வீடு மட்டும் இல்லாமல் வேறு ஏதேனும் இடங்கள்லையோ இல்லை அலுவலகங்களிலோ ஏதேனும் சோதனை அங்கு நடைபெற்று வருகிறதா சேலத்தை பொறுத்த மட்டும்? சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் வந்து இந்த சோதனையானது வந்து நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல சேலம் இரும்பாலைக்கு எதிரே இருக்கக்கூடிய ராசிநகர் என்ற பகுதியில் இருக்கும் கனிமவளத்துறையினுடைய உதவி இயக்குநர் ஜெயபால் என்பவருடைய வீட்டில் மட்டும்தான் தற்பொழுது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி கோகுல், கூடுதல் தகவல்களை இணைந்து வழங்கியமைக்காக.